குமார் என்ற ஒரு நிறுவனம் மிக சிறப்பாக தயாரித்து விரைவில் வெற்றிகரமாக திரையிலே ஓடி மக்களின் பேர ஆதரவை பெறும் என்ற நம்பிக்கையில் இன்று அருமையான ஒரு ஆடியோ ரிலீஸிங் மற்றும் அந்த டீசர் வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைத்து பெருமை சேர்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருந்த சகோதரி எல்லாரையும் ஒரு சில வார்த்தைகள் சொன்னதுனால இந்த பெரிய லிஸ்ட்டை பார்த்துட்டு 15 பேர் பேசணுமே, ஒவ்வொருத்தருக்கும் 3 நிமிஷம் வச்சாலும் எப்படியும் 1.5 மணி நேரம் ஆயிரும் அப்படின்னு நினச்சி நான் கணக்கு போட்டேன். ஆனால் அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்க ஒரு சில வார்த்தைகள்னு சொல்லி எனக்கும் அதையே சொல்லிட்டாங்க. ஒரு சில வார்த்தைகள் பேசி இந்த நிகழ்ச்சியை வாழ்த்துறை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி. என்னுடைய அருமை மாணவர் லாரன்ஸ் ஜெயக்குமார், இங்கே 2 மாணவர் குரு இங்கே இருக்கான், ஒரு செட்டு நம்ம பாபு அலெக்சாண்டருடைய மாணவர் ஃபாதர் ஆப்ரஹாம், 2 பேரும் பாருங்க, ஒருத்தர் வாத்தியார் ஒருத்தர் மாணவர். வாத்தியார் எப்படி இருக்காரு, மாணவர் எப்படி இருக்காருன்னு பாருங்க. அதே செட்டு இங்கே இருக்கான். நான் என்னுடைய வாத்தியார் லாரன்ஸ் ஜெயக்குமார் என்னுடைய மாணவர். 2 பேர் அந்த 2 பேரையும் ஒப்பிட்டு பாருங்களேன். உண்மையிலே என்னை பார்க்கறதுக்கு நிறைய மாணவர்கள் வருவாங்க. ஒருத்தன் வந்தான், வெளியில் உட்காந்துருக்காருன்னு என்னுடைய பிஏ சொன்னார். ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காரு சார் அப்படின்னா, அவர் மாணவர்னு சொல்ல, ஒருத்தர் உட்காந்துருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காருன்னா பெரியவரை சீக்கிரம் வர சொல்கிறார் உள்ள அப்படின்னு. உண்மையிலே தலை முழுதும் முடியே இல்லை, ஒரு மாதிரி கைகாலெலாம் நடிக்கிட்டு ஒருத்தர் வந்து வணக்கங்க அப்படின்னாரு. வாங்க உட்காருங்க சார், உங்கள்கிட்ட நான் படித்தவன் சார் அப்படின்னாரு. ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா அவர்கிட்ட தான் நான் படித்த மாதிரி இருந்தேன். நான் நம்பவே இல்லை, எப்படா நீ என்கிட்ட படித்த அப்படின்னு கேட்டேன். சார், நீங்கள் ஆசிரியராக வந்து 6வது வருஷம் எனக்கு நீங்கள் தான் சார் கிளாஸ் டீச்சராக இருந்தீங்கன்னு, ஏண்டா இந்த நிலைமையில் இருக்கேன்னு. இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் சார். என்னடா அது, இப்படி நீ வயசாகி போனதுக்கு நான் எப்படிடா காரணமாக? இல்லை சார், நான் வயசான மாதிரி தெரிகிறேனே ஒழிய நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். என்னுடைய தோற்றம் தான் அப்படி இருக்கே ஒழிய, நான் மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்தியா முழுவதும் எனக்கு பிஸ்னஸ்ஸு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு காரணம் நீங்கள் தான் சொன்னது. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா, இப்படி வயசாகி போய் இப்படி இந்த நிலைமையில் ஆனதுக்கு லியோனி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அவர் ஏற்படுத்தினார். என்னை அதே மாதிரி நான் வீட்டில் உட்காந்துருக்கும் பொழுது திடீர்னு ஒரு போலீஸ் அதிரடி படம் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. வந்தோன்னா நான் முடிவு பண்ணிட்டேன், சரி ஏதோ ஒரு மீட்டிங்கில் ஏட்டி பூட்டியாக பேசிட்டோம் போல், வண்டியில் ஏற்றுறதுக்கு தான் வந்திருக்காங்கன்ட்டு சூட் கேஸில் ரெடி பண்ணியே இப்போ கிளம்பிடுவான் அப்படின்னு நினச்சா, உள்ளே ஒரு 15 போலீஸ்காரங்க உள்ளே வந்தாங்க. என்ன சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார் அப்படின்னா, பின்னாடி வந்தார் ஒருத்தர். யாருன்னு பார்த்தா ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் சென்ட் தாமஸ் மவுண்ட். அவர் உள்ளே வந்தோன்னே சார் அப்படின்னு சலிட்டு அடித்து என் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கினார். சார், நான் உங்கள்கிட்ட படித்தேன் சார். நல்ல வேலை ஒரு 5 நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேனப்பா. ஒரு 50 போலீஸ் திடீர்னு உள்ளே வரவன் அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு. உங்கள்கிட்ட படித்தேன், இந்த நிலமையில் நான் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் சார் காரணம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி என்னுடைய மாணவர் ஜெயக்குமார் லாரன், அவர் ஒரு படத்தை இயக்கி அந்த படத்தினுடைய டீசரை வெளியிடுறதுக்கு சிறப்பு விருந்தினராக நான் வந்திருந்தது உண்மையிலே என்னுடைய மாணவனை பாராட்டுவதற்கு ஒரு ஆசிரியருக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு போல வேறு யாருக்குமே இந்த வாய்ப்பு அமையாது. இந்த நிகழ்ச்சி தொடங்கினதுலேருந்து எல்லாருமே ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே தியான மண்டபத்தில் உட்காந்துருந்த மாதிரி இருந்தீங்க. காரணம், வந்தவங்கள்லாம் அவங்கவுங்களுடைய பாட்டுக்கு கொஞ்சம் நேரத்தில் பேசிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக வந்திருக்கக்கூடிய ரெவரன் ஃபாதர் வில்லியம் மற்றும் ஃபாதர் ஜோசப் சேவியர் ப்ரொடியூசர் மற்றும் ஃபாதர் நம்ம ப்ரௌன்சியல் ஜெனரல் ஃபாதர் இஞ்ஞாசி முத்து மற்றும் ஃபாதர் டிஎஸ்எஃப்எஸ்னுடைய ப்ரௌன்சியல் ஜெனரல் ஃபாதர் ஆப்ரஹாம்
மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய ப்ரொடியூசர் டாக்டர் தனஞ்சயன், ஆக்டர் பாபு அலெக்சாண்டர், கேமராமேன் மற்றும் இசையமைப்பாளர் பாபி கரா, அப்புறம் கதாநாயகன் அருமையான நவீன், கதாநாயகி மற்றும் கதாநாயகனுடைய தோழி எல்லாம் மேடையில் உட்காந்துருக்காங்க. சில கதாநாயகர்கள் நேரில் பார்க்க ஒரு மாதிரி இருப்பாங்க, படத்தில் அழகாக இருப்பாங்க. இவராக படத்தில் நடித்தவர் அப்படின்னு ஆச்சரியப்படுவோம், ஆனால் ஸ்க்ரீனில் அழகாக இருப்பாங்க. சில பேர் வந்து நேரில் ரொம்ப அழகாக இருப்பாங்க, படத்தில் பார்க்க சகிக்காது. ஆனால் நம்ம கதாநாயகன் நவீன் நேர்லேயும் அழகாக இருக்கார், அந்த ஸ்க்ரீன்லேயே அழகாக இருக்கார். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ஹீரோவை என்னுடைய மாணவர் சூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப அது இந்த படத்தை எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு. அதாவது ஒரு அஞ்சு ஐயர்களை வச்சுக்கிட்டு ஒரு பிரியாணி கடை எப்படி வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ண மாதிரி ஒரு கஷ்டம். அஞ்சு ஐயர்களை வச்சுட்டு ஒரு பிரியாணி கடைக்கு பிளான் பண்ணால் அவங்க எப்படி யோசனை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படியே அந்த பிரியாணி கடையை நான் உருவாக்கி ஒரு வெற்றிகரமான பிரியாணியை உருவாக்கியிருக்காருன்னா, இந்த திறமை என்னுடைய மாணவன் லாரன்ஸ் ஜெயக்குமாரை தவிர வேற யாருக்குமே வர முடியாது. படம் அப்படின்னு சொன்னால் ஓங்கி குத்துனா அரை லிட்டர் ரத்தம் கொட்டணும். அதே மாதிரி ஒரு கதாநாயகன் கதாநாயகி சந்திக்கிறத எப்படி எடுப்பாங்கன்னா, ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்பார், ஒரு கர்ச்சீஃப் கீழே விழுகும், அவர் எடுத்து கொடுப்பாரு, உடனே எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ அப்படின்ட்டு வாங்குறப்ப அந்த ரெண்டு பேர்த்துடைய விரலும் டச் ஆகும். அதுக்கு ஒரு பிஜிஎம் போடுவாங்க பாருங்க, ஐ லவ் யூ. அடுத்த நிமிஷம் தாய்லாந்தில் பாட்டு. இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தவங்க அடுத்த அஞ்சாவது நிமிஷம் தாய்லாந்தில் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சண்டை காட்சிகளில் ரத்தம் கத்தி குத்து, 15 கத்தி அப்படி குத்திட்டு கோர்ட்டில் வந்து நின்று சாட்சி சொல்லிட்டு இருப்பாரு. அது எப்படி ஒரு கத்தி குத்துனாலே ஒரு மனுஷன் ஆஸ்பத்திரியில் போய் ஐசியூவில் படுத்திருக்கும் போது 15 கத்தியோட கோர்ட்டில் வந்து நிறுத்துங்கள் அப்படின்ட்டு வந்து நிற்பார். அதுக்கு நம்ம கைதட்டி வசனங்களையெல்லாம் பார்த்துருக்கான். இந்த மாதிரி ரத்தங்களையும் சண்டைகளையும் ஆபாச காட்சிகளையும் பார்த்து பார்த்து புளித்து போய் வெறுத்து போன ஒரு ரசிகர்களுக்கு கண்டிப்பாக அற்றை திங்களை வெண்ணிலவில் என்ற படம் ஒரு மாபெரும் விருந்தாக அமையும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இந்த விஷயத்தை கொண்டு போக வேண்டியது யாருன்னா மீடியா பீப்புள் தான். காரணம், ஒரு நல்ல பொருளை வீட்டுக்கு கூவி தான் வந்து விற்பாங்க. அரைக்கீரை, வெண்டைக்காய், கத்திரிக்காய்ன்ட்டு ஒரு அம்மா காலையில் கத்தி விற்றுட்டு வருது. அது நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான பொருள். அதை வாங்கிறதுக்கு நம்ம ஒரு மணி நேரம் அந்த அம்மாட்ட பேரம் பேசுவோம். எங்கேயாவது இப்படி ஒரு வியாபாரம் நடக்குதா? யாராவது வண்டியில் வச்சுட்டு விஸ்கி, பிராந்தி, ரம்மை வியாபாரம், குவாட்ரு உங்களுக்கு ஆஃபரில் கொடுக்குறோம்னு வண்டியில் வச்சு யாராவது தெரு தெருவாக தள்ளிட்டு வந்து விற்கிறானா? எந்த மூலையில் இருந்தாலும் 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவான்ட்டு 9:50க்கு தலை தெறிக்க ஓடுறான். நல்ல பொருள்களை நாம் தான் கூவி விற்றாக வேண்டும், அது உடம்புக்கு நல்லது. அப்படி கூவி விற்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கலைப்படைப்பு தான் அற்றை திங்கள் வெண்ணிலவில். அந்த படத்தோட தலைப்பே ரொம்ப அற்புதமான தலைப்பு. ஒரு அழகான இலக்கிய வரிகளை எடுத்து அந்த படத்துக்கு தலைப்பாக வச்சுருக்காங்க. அற்றை திங்கள் வெண்ணிலவில் என்று பாரியினுடைய மகள்கள் தன்னுடைய தந்தையை நினைத்து ஏங்குவதான ஒரு பாட்டு. அந்த பாட்டை எடுத்து அப்படியே தலைப்பாக வச்சுருக்கார். ஒரு படத்தினுடைய பாடலின் முதல் வரி டைட்டிலாக வர்ற எல்லா படமுமே பெரும்பாலும் வெற்றி அடையும். ஆனால் இலக்கியத்திலிருந்து ஒரு பாடல் இப்போ வரியை எடுத்து தலைப்பாக வச்சிருக்கக்கூடிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த அற்றை திங்கள் அல் வெண்ணிலவில் என்ற வார்த்தையை வைத்து தான் நமது கவியரசு கண்ணதாசன் நாடோடிங்கிற படத்தில் அதே சாயலில் ஒரு பாட்டை எழுதினார். அன்றொரு நாள் இதே நிலவில் அவள் இருந்தாள் என் அருகே, நான் அடைக்கலம் தந்தேன் அவள் அழகை, நீ அறிவாயே வெண்ணிலவே.
வானும் நதியும் மாறாமல் இருந்தால் நானும் அவளும் நீங்காமல் இருப்போம் சேர்ந்து சிரிப்போம் சேர்ந்து நடப்போம் காதல் மேடையிலே முன்னி பார்த்தாயே வெண்ணிலவே அன்றொரு நாள் இதே நிலவில் அப்படின்னு ஒரு பாட்டு அன்னைக்கு அப்படியேப்பட்ட ஹிட்டான பாட்டு. கவியரசு கண்ணதாசன் இந்த வரிகளை அப்படியே மக்களுக்கு எளிமைப்படுத்தி இலக்கிய நயம் மாறாமல் கொடுத்தார். அதான் அன்றொரு நாள் அதே நிலவில். நடிப்பு என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நான் வந்து ஒரு திரைப்படத்தில் ஒரு படத்தில் நடித்து நான் பட்ட வேதனை எனக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு ரியாக்ஷனை கொண்டு வர்றதுக்கு அந்த டைரக்டர் என்கிட்ட பட்ட பாடு. கங்கா கௌரின்னு ஒரு படத்தில் நடித்தேன். வடிவேலும் அருண் விஜயன் எனக்கு மகன்களாக நடித்தாங்க அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம். அந்த படத்தில் ஒரு சோகமான ஒரு முகத்தை கொண்டு வரணும். எஸ் எஸ் ஏ சாதருக்கு சாருக்கு வேதனை வந்துருச்சு எர்றா எர்றான்ட்டு அதுக்கப்புறம் எடுத்தாங்க ஒரு வேதனை ரியாக்ஷனை. அந்த அளவுக்கு நடிக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை. பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் ஒரு தடவை வந்து ட்ரெயினில் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ட்ரெயினில் பாட்டு பாடி ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு வந்தார். அப்போ அப்படியே பாட்டு பாடிட்டு வர்றப்ப ஐயா கண்ணு தெரியாதவையா ஏதாவது இருந்தால் தர்மம் பண்ணுங்க ஐயா ஐயா கண்ணு தெரியாதவையா அப்படின்ட்டு அப்படியே பிச்சை எடுத்துகிட்டே வர்றாரு. வந்தோடனே கலைஞரும் அண்ணா உட்காந்துருக்கிற அந்த சீட்டுக்கு பக்கத்தில் வந்தோடனே அவர் அப்படியே பார்த்துட்டு ஐயா கண்ணு தெரியாதவையா கருப்பு துண்டு போட்டிருக்கவரே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா ஐயா கண்ணு தெரியாதவையா அப்படின்னா அண்ணா பாக்கெட்லேருந்து 2 ரூபா எடுத்து கொடுத்துருக்காரு. கலைஞர் கேட்டிருக்காரு அண்ணா அவனுக்கு நல்லா கண்ணு தெரியும் நீங்கள் கருப்பு துண்டு போட்டிருக்கத சொல்லி கேட்குறேன் அவனுக்கு கண்ணு தெரிஞ்சிருந்தே 2 ரூபா எடுத்து கொடுக்குறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே பேரறிஞர் அண்ணா சொன்னார் உனக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அவனுக்கு கண்ணு தெரியும்னு. எப்படிங்க நான் கண்டுபிடிச்சிங்கன பக்கத்து கம்பார்ட்மெண்ட்லேருந்து அழகாக தாண்டி வந்தாவன் அதை அப்போயே நான் பார்த்துட்டேன் அவனுக்கு கண்ணு தெரியும்னு. அப்புறையே 2 ரூபா கொடுத்தீங்கன அவன் கண்ணு தெரியாதவன் மாதிரி நடித்த நடிப்பு பிரமாதமாக இருந்துச்சு அந்த நடிப்புக்காகத்தான் நான் 2 ரூபா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து அன்னைக்கு அந்த நடிப்பை பாராட்டி 2 ரூபா கொடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போனவனை திருப்பி கூப்பிட்டு வந்து உண்மையிலே காசுக்காக இப்படி கண் தெரியாத மாதிரி நடிக்காத உழைச்சி சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பினார். அதே மாதிரி கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு ஒரு அம்மா நிறை மாத கர்ப்பிணி வந்திருக்காங்க. ஐயா அந்த மாதிரி மாசமாக இருக்கு ஐயா புள்ள பக்கணுமையா ஆஸ்பத்திரிக்கு போகிறது காசு இல்லையா காசு இல்லையான்னு அழுகவான். உடனே என்எஸ் கிருஷ்ணன் அன்னைக்கு 50 ரூபா எடுத்து கையில் கொடுத்து போமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வாசல் வரைக்கும் போகணுன்னு அந்த அம்மாவை கூப்பிட்ருக்காரு. கூப்பிட்டு திரும்ப ஒரு 50 ரூபாய் கையில் கொடுத்து இனிமேல் இந்த கர்ப்பிணி மாதிரி வேஷம் போட்டு நடிக்காத வயிற்றில் நீ மூட்டை தான் வச்சுருக்க ஓப்பன் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தா உள்ளுக்க தலானியை வச்சு அந்த அம்மா கர்ப்பிணி மாதிரி நடிச்சிருக்கு. உண்மையிலே விளையாட்டுக்காக கூட தாய்மையை காட்டி வேஷம் போட்டு நீ பொய் சொல்லி காசு வாங்காத அது உண்மையிலே உன் வாழ்க்கையை பாதிக்கும் உழைச்சி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி இன்னொரு 50 ரூபாய் கொடுத்து என்எஸ் கிருஷ்ணன் அனுப்பினதாக நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நடிப்பு என்பதும் அந்த நடிகர்களை இயக்குவதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு எந்திரங்களை இயக்குவரை வந்து என்ன சொல்கிறோம்னா டிரைவருங்கிறோம். ஒரு பஸ்ஸை இயக்குறவரை டிரைவருங்கிறோம் ஓட்டுநர். அதே மாதிரி விலங்குகளை இயக்குறவரை பயிற்றுனருங்கிறான் ட்ரெய்னர். ஆனால் மனிதர்களை வைத்து அவர்களுடைய அந்த அசைவுகளையும் அவர்களுடைய நடிப்பையும் தீர்மானிப்பவரைத்தான் இயக்குனர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறான். அதனால் ட்ரெய்னர் வேற டிரைவர் வேற இயக்குனருங்கிறது ரொம்ப பொறுப்பான ஒரு பணி. அந்த பணியை என்னுடைய மாணவர் ரொம்ப அற்புதமாக செய்திருக்கிறார் லாரன்ஸ் ஜெயக்குமார். அவருடைய படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காரணம் ஒரு பெரிய நிறுவனம் பயிற்சி நிறுவனம் அந்த பயிற்சி பெற்ற மாணவர்களையே வைத்து ஒரு படத்தை எடுப்பதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த முயற்சியை செய்த டிசிக்மா நிறுவனத்திற்கும் டிஎஸ்எஃப்எஸ் அந்த சபையைச் சேர்ந்த ஃபாதர் அவர்களுக்கும்
அவருக்கு பயிற்சி கொடுத்த லோயலா கல்லூரியினுடைய அனைத்து விஸ்காம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும், அவருக்கு ஆரம்ப புள்ளி வைத்த எங்களுடைய மரியன்னை மேல்நிலை பள்ளியினுடைய அந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய அன்பான மாணவன் லாரன்ஸ் ஜெயக்குமார், இப்பொழுது அவர் ஜெயக்குமார் லாரன் என்ற அழகான பெயரை தேர்ந்தெடுத்திருக்காரு. அவரை நான் முதலில் என்னுடைய ஆசிரியராக இருந்தப்போ ஒரு கவிதை எழுதிட்டு வந்து என்கிட்ட காமிச்சார், இந்த கவிதை நல்லா இருக்கா சார் என்று. டென்த்து படிக்கும்போது ஒரு மாணவன் எழுதிய கவிதை, உண்மையிலே ஒரு பெரிய கவிஞன் எழுதுவதை விட ரொம்ப அற்புதமான மெச்சூரிட்டி அந்த கவிதையில் அன்னைக்கே தெரிஞ்சது. அப்போதே இவர் மிகப்பெரிய படைப்பாளியாக வருவார் என்று என் மனதில் தோன்றிய அந்த எண்ணத்தை இன்னைக்கு நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் ஜெயக்குமார் லாரன். 18 நாட்களில் ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பெரிய 40 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட படம், 400 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு எடுப்பாங்க. அவங்கள்ட்டெல்லாம் சொல்லுவேன், 400 கோடி செலவழித்து படம் எடுங்க, அதில் நடிக்கிற அந்த கதாநாயகிகளுக்கு ஒரு 5 பாயிண்ட் துணியை சேர்த்து எடுத்து கொடுத்து, ஒரு 20 ரூபாய்க்கு துணியை சேர்த்து எடுத்து கொடுங்கப்பா அப்படின்லாம் நாங்கள் மேடையில் சொல்லுவோம். ஒரு படம் எவ்வளவு பொருள் செலவில் எடுக்கப்படுகிறது என்பதையோ, எவ்வளவு காலம் கடந்து எடுக்கப்படுகிறது என்பதையோ வைத்து ஒரு படத்தின் வெற்றி தீர்மானிக்கப்படுவதில்லை. அந்த படத்தினுடைய பொருள் கண்டென்ட், அது மக்களுக்கு தருகின்ற கலை திறன் மற்றும் கலை வடிவம், மக்களுக்கு மகிழ்ச்சியையும் அதே நேரத்தில் கருத்தையும் இரண்டையும் 50-50% கொடுக்கக்கூடிய ஒரு அழகான காவிய படமாக இது வரும் என்ற நம்பிக்கையில் என் மாணவனின் வெற்றி படைப்பை மீண்டும் உங்கள் பலத்த கரவொலியிலே வாழ்த்தி இந்த படம் வெற்றியடைய உங்கள் அனைவரையும் வாழ்த்தும்படி கேட்டு, என் மாணவனுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அனைத்து டெக்னீஷியன் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அதை தயாரித்து வெளியிட உதவி செய்த அனைவருக்கும், ஊடகவியல் நண்பர்கள், இந்த படத்தை மிக சிறப்பாக எடுத்து மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.